வேலைவாய்ப்பை தேடும் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். ஜாலில் மாகாண ரீதியான தொழிற்சங்க போராட்டம். பால்மா விலை உயர்த்தப்பட்டது, புதிய விலை விவரம் வெளியானது. அரசு ஊழியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் இன்று முதல் நடத்துனர்கள் இன்றி பஸ் சேவை. காதலால் ஏற்பட்ட குழப்பம், கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சிறுமி. ஆபத்தான கட்டடத்தில் இலங்கை சுகாதார பிரிவு எச்சரிக்கை. ஜப்பானிய முதலீட்டாளர்களை இலங்கைக்குள் ஈர்ப்பதற்கு முன்னுரிமை வழங்குவதாக இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கையர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை வழங்க ஜப்பான் செயற்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2022 ஆண்டில் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையில் ராஜதந்திர உறவுகள் ஆரம்பிக்கப்பட்டு 70 வருடங்கள் பூர்த்தியாவதை முன்னிட்டு கண்டியில் அமைத்துள்ள புனித தலதா மாளிகையில் நடந்த நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சுகாதார தொழிற்சங்க கூட்டமைப்புடன் இணைந்து நாடுதழுவிய ரீதியில் மாகாண ரீதியாக நடத்தப்படும் தொழிற்சங்க நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் இந்த போராட்டம் இடம்பெற்றது. இன்று காலை 10:30 மணியளவில் வடமாகாணம் முழுவதும் உள்ள சுகாதார தொழிற்சங்க உறுப்பினர்கள் கவனயீர்ப்பு பேரணி ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுகாதாரத்துறையை அழிக்காதே சுகாதார நிர்வாக சேவையை ஆரம்பி விசேட கொடுப்பனவை உயர்த்து பொது மக்களின் ஆரோக்கியத்தில் கவனமிடு பதவி உயர்வு முரண்பாட்டை தீர்த்துவை பாடசாலை மாணவர்களுக்கு இலவசமாக முகக்கவசங்களை வழங்கு போன்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டன. நாட்டில் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் பால்மாவின் விலை 150 ரூபாவினால் உயர்த்தப்பட்டுள்ளது. 400 கிராம் எடையுடைய இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாவின் விலை 60 ரூபாவினால் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 1 கிலோகிராம் எடையுடைய இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாவின் விலை 1345 ரூபாய் எனவும் 400 கிராம் எடையுடைய பால்மாவின் விலை 540 ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களை மீண்டும் கடமைக்கு அழைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொது சபைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் 3ஆம் தேதி முதல் அரசு ஊழியர்கள் மீள கடமைக்கு அழைக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு துறைசார் ஊழியர்களையும் ஜனவரி 3ஆம் தேதி முதல் கடமைக்கு அழைப்பதற்கு அரசு சபைகள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கை விரைவில் வெளியிடப்படவுள்ளது. இதேவேளை COVID-19 தொற்று நோய்க்கு மத்தியில் அரசு துறை ஊழியர்களை அலுவலகத்திற்கு வரவழைக்கும் முறையை தீர்மானிக்க நிறுவனங்களின் தலைவர்களுக்கு முன்னர் அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புத்தளத்தில் சிறுமி ஒருவரின் சடலம் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கரவல ஹஸ்வேவ சியம்பலாவே கிராமத்தில் 15 வயதுடைய சிறுமியின் சடலம் கிணற்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கரவல ஹஸ்மிவ டிஎஸ் சேனநாயக்க வித்தியாலயத்தின் 10ஆம் வகுப்பில் கல்வி கேட்கும் மாணவியே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சிறுமியின் தாய் கூலி வேலை செய்து சம்பாதித்த பணத்தில் சிறுமியின் கல்வி நடவடிக்கைக்காக கையடக்கு தொலைபேசியொன்றை கொள்வனவு செய்து கொடுத்துள்ளார் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்து இன்று வரை மக்களின் நடத்தையை கருத்தில் கொள்ளும் போது அடுத்த சில வாரங்கள் மிக முக்கியமானதாக இருக்கும் என சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் புத்தாண்டின் விடியலில் கூட சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும் என மக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தொற்றுநோய் பிரிவின் பிரதம தொற்றுநோய் நிபுணர் வைத்தியர் ஷமித் கினிகே இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளார். புத்தாண்டில் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. டிசம்பர் மாதம் முதல் மக்களின் செயற்பாடுகள் மிகவும் மோசமாக காணப்பட்டது. வேலைவாய்ப்பை தேடும் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். ஜாலில் மாகாண ரீதியான தொழிற்சங்க போராட்டம். பால்மா விலை உயர்த்தப்பட்டது, புதிய விலை விவரம் வெளியானது. அரசு ஊழியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் இன்று முதல் நடத்துனர்கள் இன்றி பஸ் சேவை. காதலால் ஏற்பட்ட குழப்பம், கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சிறுமி. ஆபத்தான கட்டடத்தில் இலங்கை சுகாதார பிரிவு எச்சரிக்கை.